ஒருத்தருடைய மனசை திருத்தவே முடியாது. ஆமா, உன்ன முனிசிபல் ஆபீஸ் போசன் இல்ல இந்த பாருங்க உன்ன நைட் ஸ்கூலுக்கு வாத்தியார் பத்து பேர் சொன்ன இல்ல அங்கதானே போய்கிட்டு இருக்கேன். இங்க என்ன வேலை? போ, எல்லாரும் போங்க, பாருங்க. நீங்க வாழ்ற இதே உலகத்துலதான் ஏழைகளும் படிக்காதவங்களும் வாழ்றாங்க. வர வர உனக்கு ஞாபகம் மறதி அதிகமா போச்சம்மா. வயசு வந்த பொண்ணு பொறுப்பா இருக்க வேண்டாம். குளிக்கிற அறையிலே மோதிரத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டிய. இந்த ரொம்ப தேங்க்ஸ் பண்ணம்மா. வாட்டிங்க ஓ இருக்கு வரவா. இனிமே உன்னை கவனிச்சுக்க என்னால முடியாதம்மா. ஐயா கிட்ட சொல்லி உடனடியா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். ஏன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறது இருக்கட்டும் பொண்ணம்மா, முதல்ல என்னை விட பெரியவன் ஓமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். நேரு தங்கத்துக்கு கல்யாணம் செய்து பார்க்கணுங்கிற ஆசையில தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாமா டிஃபன் சாப்பிட, எனக்கு பசியே பொண்ணம்மா. நல்லா இருக்கம்மா. நீ காலையிலேயே பசிக்கலன்னு சொல்றது பொண்ணம்மா. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரலன்னா உன்னை நான் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் போல் இருக்க பொண்ணம்மா. இதுமா, நீ ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்த? உனக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நான் வரலையானா மேரியம்மா வேலையை யார் கவனிச்சுக்கோங்க? வேற யாரையாவது வச்சு பாத்துக்கிட்டா போகுது. அதுக்காக இப்ப உடம்ப கெடுத்துக்கிறத வேற யாரும் எதுக்கு? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. தங்கம், பொன்னம்மாளுக்கு எப்படி இருக்கு? அப்படியே தம்மா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சதை எல்லாம் செய்துக்கிட்டு வரேன். கவலைப்படாத தங்கம், அவங்களுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. நீ அவங்களுக்கு பெற்ற மகளா இருந்தாலும் நான் அவங்களுக்கு வளர்த்த மக மாதிரி. பெற்ற தாயை பார்க்காதனா உன் அம்மா மூலமாகத்தான் தாய் பாசத்தை என்னால காண முடிஞ்சது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் கூட பிறந்த சகோதரியை பார்க்கிற உணர்ச்சி தான் எனக்கு ஏற்படுது. தங்கம், நீ வேலைக்கு கூட வர வேண்டாம். அம்மாவை கவனமா பாத்துக்க. பணத்தை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தர்றேன். பெரிய டாக்டராவே வச்சு பாரு தங்க. வித்தியாசம் இல்லாம உறவு கொண்டாடி ஆதரிக்கிற உங்களை போல நல்லவங்க இருக்கிறதுனாலதான் உலகமே நீடிச்சிருக்குது. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரி பொன்னம்மாவே, நான் ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. நாளைக்கு நானே வந்து பாக்குறேன். சரிம்மா, நான் வரேன். தங்கம், நிஜம்மா நீயா என் முன்னால நிக்கிறேன்? வசந்தம், தாலாட்டு, மணிப்புரா, மார்கழின்னு நீங்க கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கிறீங்க. ஏன், அது தப்பா? இல்ல, ஆனா கற்பனை செய்து கூட பார்க்க சக்தி அற்ற நிலையில் எந்த திசையில வெளிச்சம் தெரியுதுன்னு ஏங்கி கிடக்குறவனா? தங்கம், இருட்டு நம்ம சுத்தி இருந்தா தானே வெளிச்சத்துக்கு ஏங்கணும். அத்தான், அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு.
உங்க அப்பா பத்தி வேற நான் கேள்விப்படுறதெல்லாம் நினைச்சேன். நம்ம எண்ணம் நடக்காதுன்னுதான் எனக்கு தோணுது. பைத்தியம், ஏன் வீணா மனசை போட்டு குழப்பிக்கணும்? எங்க அப்பாவை பத்தின கவலையே உனக்கு வேண்டாம். இத பாரு, நாளைக்கு நான் வெளியூருக்கு போக போறேன். வெளியூருக்கா? எதுக்காகத்தா? போலீஸ்ல பெரிய உத்தியோகத்துக்காக ட்ரைனிங்க்கு வர சொல்லி ஆர்டர் வந்தது. அப்படியா? ஆமா, பணக்காரனுடைய மகனா இருந்தால் தனக்கு தேவையானதை தானே தேடி சம்பாதிச்சு வாழணுங்கிறது என்னுடைய கொள்கையில ஒண்ணு. இந்த போலீஸ் உத்தியோகத்தினால நாட்டுக்கு நல்ல சேவை செய்ய முடியும், நாலு பேரை போல நாணயமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கைக்கு நல்லதொரு துணையா நீ இருக்க மாட்டியா? நிச்சயம் இருப்பேன். ஒரே பாராட்டும்படியா உங்க ட்ரைனிங் முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. இப்ப சொன்னியே, அதுதான் சரி. உங்க அம்மாவை நல்ல டாக்டர்கிட்ட காட்டி ஜாக்கிரதையா கவனிச்சுக்க, எல்லாம் சரியாயிடும். நான் வரட்டுமா? தம்பி 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 தம்பி, வாதம்பி வாதம்பி, அம்மா தம்பி தம்பி, சீமா தம்பி, இந்த குப்பத்தை துறைக்கு வித்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ஒரு வீட்டுல போந்து கூரைய பிச்சு போட்டேன். எல்லா வயலும் சேர்ந்து முதுக பிச்சு போட்டு மூஞ்சில செம்புள்ளி கரும்புள்ளி வச்சுட்டாங்க. கேவலமான ஜனங்களா இவங்க. இவங்களை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இவங்களை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாதா? கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல, தூண்டி விடுறதுக்கு தான் ரஹீம்னு ஒரு பையன் இருக்கான். உங்க அப்பாவே எழுத்து பேசிட்டானே தம்பி. அந்த பையன், தம்பி தம்பி, அந்த ரஹீம் பையனும் அவனுக்கு பின்னால என்ன அடிச்சு அந்த கூட்டம் வருது தம்பி. பாத்து 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 பாத்து, வர்றத பார்த்தா நல்லதுக்கு வர மாதிரி தெரியுது தம்பி. அண்ணே, பெருமாள் கூட இருக்கிறத ஆடவந்தார் மகன் ராஜன். நெருங்காதீர்கள், இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நிலைமை மோசமாகிவிடும். ஐயா, நீங்கள் கம்பு முனையிலே காண வேண்டிய பகைவன் அல்லனா? ஒரு எளியவர், இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரர். சகோதரனா? ஆமாம், ஆண்டவன் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறான். நாம் பகைவர்களாக காட்சி அளிக்கிறோம். நாம் பிறந்த இடங்கள், உடுத்தும் உடைகள், தழுவிக்கொள்ளும் மதங்கள், இவைகளில்தான் வேற்றுமையே தவிர, இதையெல்லாம் தாண்டி பார்க்கும் பக்குவம் நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்ற உண்மை அப்போது விளங்கும். அண்ணே போவாதீங்க, ஆபத்து. பெருமாளுக்கு நீங்கள் இழைத்த தவறு அவரை எண்ணிலும் சந்தேகப்பட வைத்திருக்கிறது. தூரமே இருந்தால் அவருடைய சந்தேகம் தீராது. ஐயா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருமாள் வயது வந்த பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளே புகுந்து கூரையை பீத்தெறிந்திருக்கிறார். அதற்காக எங்கள் ஆட்கள் இவரை கட்டி போட்டது அநியாயம் தான். அதனால் தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். வந்த இடத்தில் உங்களை சந்திக்க வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தம்பி, இந்த ஆளு பேச தெரிஞ்சவன், பேசியே உங்களை மயக்கிடுவான், ஏமாந்துடாதீங்க. இது போன்ற ஆட்களால் தான் வேற்றுமையை வளர்கிறது. ஐயா, நான் ஒரு உறுதி கூறுகிறேன், இனிமேல் எங்களுடைய குப்பத்து மக்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள்.